ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கான பவர்ஃபுல் சீக்ரெட். இரவெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு காலை வேலையில தூங்குற சுகமே தனி. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நினைப்போம், ஆனா அந்த தூக்கத்தோட சுகம், இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே அப்படின்னு தலைக்காணிய கட்டி பிடிச்சு தூங்க வைக்கும். அப்படியே அம்மா வந்து எழுப்புனா அவ்வளோ கோவம் வரும். சப்பாத்தி கட்டையை கையில எடுத்ததும் வேகமா பாத்ரூம்க்கு போயிடுவோம். பாத்ரூம்லயும் தூங்குற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் எழுந்திருக்கவே வேண்டாம். காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைச்சா அதுக்கு சில விஷயங்களை செஞ்சாலே போதும். சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குறேன். காலையில எழுந்திருச்சதும் காஃபி குடிக்கிறதால தூங்காம முழிச்சிட்டு இருக்கலாம்னு காலையில எழுந்த உடனே காஃபி குடிப்போம். ஆனா காஃபி குடிக்காம ஒரு பழத்தை சாப்பிட்டா அன்னைக்கு காலையில தூங்காம உற்சாகத்தோட முழிச்சே இருக்க முடியுமா? அது என்ன பழம்னு கெஸ் பண்ண முடியுமா? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வர பாருங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு முதல்ல பாக்கலாம். வெற்றியாளர்களோட வாழ்க்கையை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க எல்லாருமே காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற மக்கள் அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. மலை உச்சிக்கு போய் நின்னு மொத்த ஊரையும் பார்த்தா அது எப்படி அழகா தெரியுமோ, எப்படி நான் தாண்டா டாப்ல நிக்கிறேன்னு உணர்வு இருக்குமோ, அப்படிதான் அதிகாலையில எழுந்துக்கிறப்போ நாள் முழுக்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்க முடியும். அன்னைக்கு நாளே அழகாவும் மாறும். அதிகாலையில எழுந்துக்கிறப்போ நம்ம மூளை ஒன்னு ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும், இல்லனா தீட்டா ஸ்டேட்ல இருக்கும். இந்த ரெண்டு நிலையுமே நம்மளோட கிரியேட்டிவிட்டியை நல்லா தூண்டும். அதனாலதான் நிறைய எழுத்தாளர்கள் அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போதான் அவங்களால எந்த விஷயங்கள்ல இருந்தும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம வேலை பார்க்க முடியும். ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்னா படிக்க முடியுமா? என்னன்னு பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல்ல அப்படின்னு திட்டதான் தோணும். கவனமா ஒரு விஷயத்த படிக்கணும்னா அதுக்கு அமைதி தேவை. அந்த அமைதி அதிகாலை நேரத்துல இருக்கும். சோ அதிகாலையில எழுந்துக்கிறப்போ உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனமும் ஆரோக்கியமா இருக்கும். இவ்வளவு ஆரோக்கியம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் மக்களால அதிகாலையில எழுந்திருக்க முடியல? இதுக்கு காரணம் அவங்க தங்களோட சர்க்காடியன் ரிதம் தொந்தரவு பண்ணிட்டாங்க. 24 மணி நேரம் இயக்கம்னு அழைக்கப்படுற சர்க்காடியம் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. டே டைம்ல முழிக்கணும், இரவுல தூங்கணும், இதுதான் ருட்டீன். இந்த ருட்டீன் மாறுபடுறப்பதான் சர்க்காடியன் ரிதமும் பாதிக்கப்படும். இப்போ ஆச்சு நேரம் இருக்கு, மின்சாரம் இருக்கு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் இல்ல, கிளாக் இல்ல. அப்பெல்லாம் மக்கள் எப்படி முழிச்சாங்க? சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் மறையிற நேரம், இதெல்லாம் கணக்கு வச்சுதான் முழிச்சாங்க. அதனாலதான் 100 வயசு, 120 வயசு வரலாம் வாழ்ந்தாங்க. இப்போ நமக்கு எங்க பார்த்தாலும் மின்சாரம் இருக்கு, எங்க பார்த்தாலும் வெளிச்சம் இருக்கு, கையிலேயே வெளிச்சத்தை வச்சு சுத்திட்டு இருக்கோம். சோ ஈஸியா நம்மளோட தூக்கம் பாதிக்கப்படுது. ஒரு 9 to 10 மணிக்கெல்லாம் நம்ம மூளை தூக்கத்தை தூண்டுற கெமிக்கலான மெலட்டோனினை சுரக்க வைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சீக்கிரம் தூங்கிட்டோம்னா அடுத்தடுத்த நாளும் அதுவே பழகிடும். ஆனா தூக்கத்தோட தரமும் முக்கியம். அதனாலதான் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனு டிவி எல்லாம் பார்க்க வேண்டாம், எந்த வெளிச்சமும் பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடியே கண்களை மூடிட்டு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்னு யோசிங்க. உங்க நல்லது, உங்க கெட்டது, என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை யோசிக்கணும். நாளைக்கு காலையில எழுந்திருச்சதும் நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் போடுங்க. எழுந்ததும் போன் மெசேஜ் பாக்குற பழக்கம் இருக்கக்கூடாது. அடுத்த நாள்ல நான் எழுந்துக்கிறப்போ மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், இப்படி உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட போட்டு வச்சுக்கிட்டா அடுத்த நாள் நீங்க எழுந்திருக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அந்த ஆர்வமே உங்களை சீக்கிரம் எழுப்பிடும். காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், ஏன் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், என்ன பர்பஸ் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதிகாலையில எல்லாரும் எழுந்திருக்க முடியாது, அது கஷ்டமான விஷயம்தான். எந்த ரீசனும் இல்லாம காலையில எழுந்திருக்கணும்னு சொன்னா போவியா, எனக்கே 1000 சோழி கிடக்குன்னு கடுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. சோ நீங்க காலையில எழுந்துக்கிறதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு யோசிக்கணும், அப்பதான் எழுந்திருக்க ஈஸியா இருக்கும். சோ ஒரு 5 வைஸ அனலைஸ் பண்ணுங்க. அதாவது வை, எதுக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. காலையில எழுந்துக்கிறதுக்கான வாக்கியத்தை முதல்ல உருவாக்கணும். அதை ஏன் பண்றோம்னு கேள்வி கேட்கணும். இப்படி 5 வை வர வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் எல்லா நாளும் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை உருவாக்குறீங்கன்னா ஏன் நான் தினமும் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நான் நல்லா வேலை செய்யணும், அதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைன்னு ஒரு வாக்கியம் உருவாக்குறீங்கன்னா ஏன் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நான் புக் எழுதணும் அப்படின்னு ஒரு வாக்கியம் எழுதுறீங்கன்னா ஏன் புக் எழுதணும்னு கேள்வி கேட்கணும். கிரியேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் பண்ற மாதிரி என்னோட கரியர் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை உருவாக்குறீங்கன்னா ஏன் கிரியேட்டிவா சிந்திக்கிற வேலை வேணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். சோ இப்படி 5 வாக்கியங்களை உருவாக்கிட்டு அதுக்கு 5 கேள்விகள் என்னன்னு கேட்கணும். இப்படி கேட்கறப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பர்பஸ் உருவாகும். காலையில எழுந்துக்கிறதுக்கும் நிறைய ஆர்வம் வரும். சின்ன பிரச்சனையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆழமா போய் ஒரு பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிக்கணும்.
அப்பதான் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதா கூட இருக்கலாம்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. காலையில எழுந்திரிச்சதுமே கிடைக்கிறது ஒரு மணி நேரமா இருந்தாலும் அப்ப செய்யற வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, மின்னல் வேகத்துல வேலை பார்க்க முடியும். இப்படி கேள்விகளை கேட்டு பர்பஸ உருவாக்கிக்கிட்டா காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறப்போ ஆர்வத்தோட எழுந்திருப்பீங்க. சீக்கிரமா எழுந்திருக்கணும், நாளைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நைட்டு சீக்கிரமாவும் தூங்கிடுவீங்க. அடுத்ததா காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு பாக்கணும். ஒரு விஷயத்துல தோக்க போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணவே மாட்டோம், பண்ணவும் தோணாது. காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஏதாவது போஸ்ட பார்த்தாலே நாளா எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போனா கடைசி வர எழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா முடியாதுன்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கான முயற்சி கூட பண்ணவே மாட்டோம். சோ எப்பவுமே பாசிட்டிவா ஆரம்பிக்கணும், என்னால எழுந்திருக்க முடியும்னு யோசிக்கணும். அதுல என்னெல்லாம் லாபம் இருக்குன்னு பாக்கணும். முதல் விஷயம், நிறைய நேரம் கிடைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு நார்மலா கிடைக்கிற நேரத்தை விட ஜாஸ்தி நேரம் கிடைக்கும். பெயிண்ட் பண்ணணுமா, பண்ணலாம். யார் கண்ணிலயும் மாட்டாம லவ் லெட்டர் எழுதணுமா, எழுதலாம். பிசினஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணணுமா, பண்ணலாம். இந்த அதிகாலை நேரம் உங்களோட நேரமா மட்டும்தான் இருக்கும். உங்களோட கிரியேட்டிவிட்டியை தோன்ற ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் காலையில ரொம்ப ஆக்டிவா இருக்குமா. நார்மலா ஒரு வேலை செய்யறதை விட அந்த நேரத்துல வேகமா நம்ம செய்வோம். சோ அதிகாலையில எழுந்திருச்சு ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்க தனியா செலவழிச்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி தான். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கலன்னா என்னெல்லாம் இழப்பு உங்களுக்கு இருக்கணும் பாக்கலாமா. உங்களுக்காக தனியா எந்த ஃப்ரீ டைமும் கிடைக்காது, அந்த டைமை இரவு முழுக்க சரி செய்ய வேண்டியிருக்கும். எந்த வேலையும் உருப்படியா முடிஞ்ச மாதிரியே இருக்காது. இரவுல செய்யலாம் நினைச்சு 12 மணி வரை உட்கார்றப்போ அங்க தூக்கம் தான் வீணாகும். அடுத்த நாள் எழுந்திருச்சு வேலை பார்க்கலாம்னா அப்ப தூக்கம் குறைவா இருக்கிறதுனால வேலை பண்றது ஸ்லோவா இருக்கும். நேரமெல்லாம் வேகமா போற மாதிரியே ஃபீல் இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு ஆஃபீஸ் விடுவாங்க, நைட்டு 9 10 மணிக்கெல்லாம் தூங்கணும் அப்படின்னா வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் 4-5 மணி நேரம் தான் இருக்கும். டயர்ட்ல வந்து பாத்ரூம் போய் கை காலை வாஷ் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க 1 மணி நேரம், சமைச்சு சாப்பிட 1 மணி நேரம், ஏதாச்சும் உடற்பயிற்சி பண்ண அதுக்கு 1 மணி நேரம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நேரமே சரியாகிடும். நமக்காக பிரயோஜனமா செய்ய நேரமே இருக்காது. இப்படி நேரம் வேகமா ஓடிட்டே இருக்கும். சோ காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ நிறைய லாபங்கள் இருக்கு. எழுந்துக்காதப்போ நம்மால நிறைய விஷயங்களை செய்யவே முடியாது. இதெல்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணுங்க. காலையில எழுந்துக்கிறதுக்கான ஆர்வம் ஜாஸ்தியாகும். அடுத்ததா முக்கியமான விஷயம், தூங்குற நேரத்துல கவனம் செலுத்தணும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்கணும், அப்போதான் தூக்கத்தோட தரமும் நல்லா இருக்கும். நார்மல் மனுஷனுக்கு 6 மணி நேரம் தான் தூக்கம் வேணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனா இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாசப்படும். சிலருக்கு 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படும், சிலருக்கு 9 மணி நேரம் தூக்கம் கூட வேணும். சோ நீங்க எந்த வகையோ அதுக்கேத்த மாதிரி தூங்குங்க. நைட் 9 மணிக்கு தூங்கி காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறப்போ அது சிறந்த தூக்கமா இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரே நேரத்துல புதுசா பண்ண முடியாது. பொறுமையா ஒவ்வொரு படியா தான் எடுத்து வைக்கணும். தூக்கத்தோட பேட்டர்னுக்கு எப்பவும் ஒரு வழிய ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம், அதை உடனே மாத்திரப்போ பெரிய சேஞ்சா இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு உருப்படியா சில வேலைகளை செய்யணும்னு ஆசை இருக்கும் தான், ஆனா அதை படிப்படியா கொண்டு வரணும். எப்பவும் 12 மணிக்கு தான் தூங்குறீங்கன்னா 10 மணிக்கு தூங்குற மாதிரி முதல்ல பழகிக்கிட்டு காலையில 6:30 6:00 5:00 இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போக ஆரம்பிக்கணும். ஒரே நேரத்துல தூங்குற நேரத்தையும் மாத்தணும், டயட்டையும் மாத்தணும், வேலையையும் மாத்தணும் அப்படின்னா அது சரியான முறையா இருக்காது, மன அழுத்தம் அதிகரிக்கும். சோ படிப்படியா போங்க. அடுத்ததா உங்களுக்குன்னு ஒரு மார்னிங் ருட்டீனை உருவாக்கிக்கோங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருச்சதும் என்ன பண்ணணும் தெரியுமா, பேபான்னு முழிக்காம நைட்டே காலையில என்ன பண்ணணும் அப்படின்னு மார்னிங் ருட்டீனை உருவாக்கி இருக்கணும். மார்னிங் ருட்டீனை ப்ரிப்பேர் பண்றப்போ அன்னைக்கு நாளுக்காக மட்டும் நீங்க ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்க, அது உங்களை ரொம்பவே ஈர்த்திருக்கும். சே செம்மையா இருக்கே, இதே நம்ம தினமும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். காலையில இத்தனை மணி நேரம் ஃப்ரீயா இருக்கு, 20 நிமிஷம் மெடிடேஷன், 10 நிமிஷம் யோகா, அடுத்தது பிசினஸ் வேலை, இப்படி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்கெட்யூல் போட்டு பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்கு ஏத்த மாதிரியான அலாரம் வச்சுக்கோங்க. போன்ல அலாம் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க, தனியா அலாம் வாங்கிக்கோங்க. அலாம்ஸ் எதுவுமே இதுவரை யூஸ் பண்ணது இல்லைன்னா நிறைய வகையான அலாம்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள் சர்ச் பண்ணி எது கரெக்டான அலாமோ அதை தேர்ந்தெடுங்க. எது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. முதல்ல லைட் அலாம ட்ரை பண்ணுங்க. இந்த அலாம் லைட்டோட சவுண்டை கொடுக்கும். நீங்க அலாம் வச்ச நேரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே அதுல இருக்க லைட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷைன் ஆக ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல லைட்டா இருக்கும், போக போக பிரைட் ஆகிட்டே போகும். அதாவது 5:30 அலாரம் வச்சீங்கன்னா 5 மணிக்கே அந்த லைட் ஆன் ஆகி மின்ன ஆரம்பிச்சிடும். இது உங்களை ஈஸியாவும் எழுப்பிடும். சோ சரியான தூக்கம் அளவை மெயின்டைன் பண்ற மாதிரி அலாம வச்சுக்கோங்க. அடுத்ததா போன் இல்லாம தூங்க பழகிக்கோங்க. காலையில எழுந்திருச்சு உருப்படியா வேலை பார்க்கணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போனை கீழே வச்சிருங்க. காலையில எழுந்துக்கிறப்போ போன் எடுக்காதீங்க,
அதான் அலாம் கூட தனியா வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நீங்க தூங்குற இடம் உங்களுக்கு போரிங்கா இருக்கணும், ஏன்னா அப்பதான் காலையில எழுந்துக்கிறப்போ திரும்ப தூங்க தோணாது. பெட்ல போன் யூஸ் பண்றதுதான் ரொம்ப சுகமான விஷயம். அதுக்கு ஆசைப்பட்டுதான் நைட் எல்லாம் தூங்காம படுத்துட்டு போனை யூஸ் பண்றோம். இப்படி எது உங்களை பெட்லயே ஜாலியா வச்சிருக்கோ அதுல இருந்து தனியா தள்ளி இருந்துக்கோங்க. இதனால நமக்கு நல்ல தூக்கமும் கிடைக்கும், காலையில சீக்கிரமா பெட்ல இருந்து எழுந்திருக்கவும் முடியும். போனை வேற ரூம்ல வைக்கிறது பெட்டர் தான். இது கேட்க சிம்பிள் ஐடியாவா இருக்கும், ஆனா ஈஸியான விஷயம் கிடையாது. உங்க சொந்த பிள்ளைய தூக்கி வேற ஆள்கிட்ட குடுக்கிற மாதிரி அழுவீங்க. அந்த ஃபீலிங்லையும் நீங்க வேற ரூம்ல வைக்கிறீங்கன்னா அடிக்ஷனுக்கு ஆளாக மாட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்து ரூம்ல வைக்கலனாலும் பெட்டு கிட்ட இருந்து கை எட்டாத அளவுக்கு தூரமா வைங்க. அடுத்ததா காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சதும் சூரியனை பாருங்க. 5 மணிக்கு சூரியன் உதிக்காது, ஆனா 5 மணிக்கு முழிச்சு சூரியன் எப்ப உதயமாகுதோ அந்த நேரத்துல வெளியில போய் நின்னு அந்த ஒளிய உள்வாங்கிக்கணும். அந்த ஒளி தான் இனி நீங்க எப்படி தூங்கணும்னு உங்க ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ணி தூங்க வைக்கும். சர்க்காடியன் ரிதம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி காலையில எழுந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்ணாம கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பாதாம் பேரிச்சம்பழம் இப்படி ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லியும் காலையில 6 மணிக்கு எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா தினமும் அதே நேரத்தை ஃபாலோ பண்ணணும். காலையில சூரிய ஒளியில எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவே நல்லது. தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மூளையை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறப்போ நம்ம மூளை அதிக எண்ணங்களை ட்ரிகர் பண்ணி தூங்குறதுக்கு சிரமமா இருக்கும். கண்ணை மூடினாலே அது இது இப்படி அப்படின்னு பல எண்ணங்கள் வரும். இதனால கண்டிப்பா தூங்க முடியாது. இப்படியே தூங்கிட்டாலும் நடுராத்திரியில முழிச்சு தூங்குறப்ப நினைச்ச எண்ணங்கள் தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். சோ தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகுற மாதிரியான பெட் ரூட்டீனை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இரவுல மெடிடேஷன் கூட பண்ணலாம், கொஞ்சமா மூவ் ஆகுற மாதிரியான யோகா பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச நபரோட பேசலாம், ரீட் பண்ணலாம். இதெல்லாமே சாந்தமான தூக்கத்தை கொடுக்கும். அடுத்ததா சாப்பாடு. நைட்டு 10 மணிக்கு படுக்க போறப்போ இரவு 9:50 சாப்பிட்டு உடனே வந்து படுத்து தூங்க கூடாது. இதனால ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் கூட நடக்கலாம், தூக்கமும் பாதிக்கப்படும். சோ மினிமம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. காஃபி மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்காம தூங்குறதுக்கு முன்னாடி மெலட்டோன் என்ன தூண்டுற மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கணும். சில பயிர்கள், மீன்கள், முட்டை இதிலெல்லாம் மெலட்டோன் என்ன தூண்டுற தன்மை பொதுவாகவே இருக்கும். அதனால இந்த வகையான உணவுகளை எடுத்துக்கலாம். காஃபி குடிக்கிறப்போ அது மெலட்டோனின் சுரக்கிறத கம்மி பண்ணி உங்களை தூங்க விடாம பண்ணிடும். இரவுல காஃபி டீ குடிக்கவே செய்யாதீங்க. சரி, காலையில எழுந்துக்கிறதுக்கான மிகப்பெரிய ரகசியத்தை இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்திரலாம். காலையில எழுந்திரிச்சு தூங்காம இருக்கணும்னா நம்ம கஃபீன் தான் எடுத்துப்போம், ஆனா அதுக்கு பதிலா ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள்ல இருக்க நேச்சுரல் சுகர்ஸ் கஃபீன்ல இருக்க ஸ்டிமுலன்ஸை விட ஜாஸ்தி ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால செம பிரிஸ்கா உணர்வீங்க. இந்த சுகர்ஸ் உங்களோட எனர்ஜி லெவலையும் அதிகப்படுத்தும். சோ இனிமே காஃபி குடிக்காம ஆப்பிள் சாப்பிடுங்க. 10-3-2-1-0 ஃபார்முலா இதுதான் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கான மிகப்பெரிய ரகசியமே. 10 அப்படிங்கறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா தூங்குறதுக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி டீ எடுத்துக்க கூடாது. 3 அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த உணவுகளும் எடுத்துக்க கூடாது. 2 அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் பார்க்க கூடாது. 1 அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன், லேப்டாப், டேப் இது எதுவுமே பார்க்க கூடாது. 0 அப்படின்னா ஸ்னூஸ் பட்டனை அமுக்கவே கூடாது. அடுத்ததா காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சதும் ஒரு பெரிய கிளாஸ்ல தண்ணி குடிங்க. முடிஞ்சா லேசா சூடு பண்ண தண்ணியில தேன் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதையும் தாண்டி எல்லாம் பண்ணியும் என்னால எழுந்திருக்கவே முடியல அப்படின்னா காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்காகவே ஒரு கம்யூனிட்டியே இருக்கு, ஆன்லைன் குரூப் இருக்கு. அதுல சொல்லப்படுற விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். எல்லாரும் எழுந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா நமக்கும் ஒரு ஊக்கம் கிடைக்கும். எல்லாராலையும் முடியுது, உனக்கு என்ன குறை, நீ திறமசாலி அப்படின்னு நீங்களும் எழுந்திருக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் பண்ணாலே காலையில பிளான் பண்ண மாதிரி 5 மணிக்கு எழுந்திருக்க முடியும். சரி, இப்ப பார்த்ததெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி பாக்கலாம். காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு முந்தின நாளே ஏன் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், அதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பர்பஸ் தான் உங்களை 5 மணிக்கு எழுந்திருக்க தூண்டும். காலையில எழுந்திருச்சதும் முதல்ல தியானம் பண்ணணும், அப்புறம் யோகா பண்ணணும், அப்புறம் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு மார்னிங் ருட்டீனை உருவாக்கணும். இப்போ நைட்டு தூங்க போறோம், தூங்க போறதுக்கு முன்னாடி பல எண்ணங்களை போட்டு மண்டைக்குள்ள குழப்பிக்க கூடாது, அதுவே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். தூங்கும் போது போன் பயன்படுத்துறதை தவிர்க்கணும். எது நல்ல அலாம் அப்படின்னு சிறந்த அலாம சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். போன் அலாம பயன்படுத்த கூடாது. 10-3-2-1-0 இந்த ஃபார்முலாவை நினைவுல வச்சுக்கோங்க. தூங்க போறதுக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ காஃபி குடிக்க கூடாது. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் பார்க்க கூடாது.
ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன், லேப்டாப் இப்படி எந்த ஸ்கிரீன்ஸும் பார்க்கக்கூடாது. காலையில் எழுந்துக்கிறதுக்கான அலாரம் அடிக்கிறப்போ அதை ஸ்னூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் தூங்குற இடத்த கொஞ்சம் போராக வச்சுக்கோங்க. அப்போதான் காலையில் எழுந்திரிச்சதும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஏதாச்சும் புக்கு ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட பேசுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஃபோன்லேருந்து தள்ளியே இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி குடிங்க. போட்ட மார்னிங் ரூட்டீனை சரியாக பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு மார்னிங் 5 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் ஒட்டிக்கும். முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 10-3-2-1-0 ஃபார்முலா. முக்கியமா 5 மணிக்கு காலையில எழுந்துக்கிற ஏதாவது கம்யூனிட்டியில இல்ல ஆன்லைன் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இல்ல காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை சேர்த்துக்கோங்க. இதுவே உங்களை ஊக்கப்படுத்தும். சோ காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க கூடிய மனுஷனா மாறி வெற்றியாளர்கள் பட்டியல இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆனருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்தினுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.